ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் ஆன்லைன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிக் பேஜை வந்து எப்படி ஃப்ரண்ட் பேஜை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாட்பர்ஸில் பார்க்க இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்பர்ஸ் டேஷ்போர்டுக்கு வந்திருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நம்மளோட வாட்பர்ஸ் டேஷ்போர்டு எப்படி வந்தோம் எதுவுமே தெரியல அப்படின்னா, இல்லை நீங்கள் எதுக்கு நோட்டிவில் பிகினர் டியூட்டோரியல்ஸ் பார்க்கல அப்படின்னா, அதை முதல்ல பார்த்து வந்தாங்க, அப்போ தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். இப்போ நம்மளோட தீமை வந்து நம்ம பார்க்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம தீம், இன்ஸ்டால் பண்ண தீம். ஸோ அந்த தீமில் வந்து நமக்கு தேவையான ஹோம், அபவுட்டர்ஸ், டிபார்ட்மெண்ட், சீமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்மளோட ஹோம் பேஜ் கண்டென்ட் வரல. இப்போ நீங்கள் ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இதுதான் நம்ம ஹோம் பேஜ் கண்டென்ட்டாக கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ இது வரல. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம போட்ட போஸ்ட்டுகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா வாட்பர்ஸ்லையுமே டீஃபால்ட்டாக பேஜஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன போஸ்ட்டு போடுதோமோ அந்த போஸ்ட்டு தான் பேஜஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி நம்ம எந்த பேஜை வந்து ஸ்டாட்டிக் பேஜ், ஹோம் பேஜாக வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் வந்து வாட்பர்ஸுக்கு வந்து சொல்லணும். வாட்பர்ஸ் இந்த பேஜை வந்து என்னோடய ஹோம் பேஜாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். சில தீம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களே வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, லேண்டிங் பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த லேண்டிங் பேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதில் எடிட் பண்ணணுன்னா பேஜஸில் லேண்டிங் பேஜஸ்லேயே வந்து அந்த இது இருக்கும். அதை இப்போ நம்ம சொல்கிற வகையில் எடிட் பண்ணிவிட்டு நம்ம போய் அதை வந்து நம்மளுடைய ஹோம் பேஜாக செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டில் இருக்கும். இதில் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற மெனுவை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் நம்மளோட தீம் இருக்குது, அந்த தீமை கஸ்டமைஸ் பண்ணுறேன். கஸ்டமைஸ் பண்ணிட்டு அந்த கஸ்டமைஸுங்கிற இதை கொடுத்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துக்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா யுவர் லேட்டஸ்ட் போஸ்ட் அப்படிங்கிற இதில் தான் இருக்கும். சரிங்களா, இதில் தான் முதல்ல இருக்கும். இதை வந்து ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்னு மாற்றி விட்டுட்டு அதில் வந்து நம்ம என்ன பேஜ் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கமோ அந்த பேஜை வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு பப்ளிஷ்னு கொடுங்க. அவ்வளோதான். இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் பேஜ் வந்து நமக்கு வந்து முன்னாடி இருக்கிற பேஜாக வந்து வந்துடும். இன்கேஸ் நம்ம இதில் வந்து லேண்டிங் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இந்த ஹோம் பேஜ் செட்டிங்ஸில் இந்த ஸ்டார்டிங் பேஜில் அந்த லேண்டிங் பேஜும் வந்து லிஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த லேண்டிங் பேஜை கிளிக் பண்ணி கொடுத்து வச்சிடணும். ஸோ நம்மளோட தீமோட லேண்டிங் பேஜ் நமக்கு இருந்தது, ஆனால் நம்ம அதை வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா, இது வந்து பேசிக் லெவல் டியூட்டோரியல் தான். நம்ம அந்த தீமில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கல. ஜஸ்ட் ஒரு பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி செட் பண்ணுறது, மீடியானா என்ன அப்படிங்கிற பிகினர் லெவல் தான் இது பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.